நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 சாஃப்ட்வேர்ஸ், டாப் 10 சாஃப்ட்வேர்ஸ், டாப் 50 சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணும்போது நமக்கான சாஃப்ட்வேர்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட் வந்து நான் எப்பவுமே பெர்மனண்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த வெப்சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சு அது பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் எது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபில்டர் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க 5 சாஃப்ட்வேர் வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 5 சாஃப்ட்வேர் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லீகலான வெப்சைட் தான். நமக்கு இதில் எந்த விதமான கிராக் சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே கிடைக்காது. பட் நமக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எந்த விதமான வைரஸ் எதுவுமே வராது. எல்லாமே சேஃபான வெப்சைட் தான். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். ஆல்னு செலக்ட் பண்ணினா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவதாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா download.cnet.com. இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இருக்காது. நமக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் வெப்சைட்டாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, லேட்டஸ்ட் நியூஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான ஃபீச்சர், நமக்கு விண்டோஸ் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இதை யூஸ் பண்ண அவசியம் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி சைஸாக இருக்கும். பாப்புலர் ஆப்ஸு, பெஸ்ட் ஆப்ஸு, நியூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட வரும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆப்ஸ் இருக்குது. இந்த பாப்புலர் ஆப்ஸ் வந்து நம்ம யூஸர் வந்து எந்த ஆப்ஸ் வந்து அதிகப்படி டெவலப் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்துடும். இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வியூ ஆல் விண்டோஸ் ஆப்ஸ்ன்னு கொடுத்தினாலே போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸர் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, நம்ம 4வதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வெப்சைட் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா freewarefiles.com. இதோட யூஸர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கு ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சாஃப்ட்வேரும் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோமு, அவுட் டூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட், டாப் 5, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் அவுட் டூஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டூஸில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டு ஆட், ரிமூவ் அண்ட் மேனேஜ் ஐட்டம் இன் யுவர் கண்டெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அவுட் டு மேனேஜ் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் இன் விண்டோஸ் 10, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிக்கெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வந்துட்டு ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். உங்களுக்கு வேணா வந்து படித்து பார்த்து நீங்கள் அதை வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம யூஸர் வந்து எந்த சாஃப்ட்வேர் வந்து அதிகப்படியாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாப் 10 100 வரிசையில் வந்து நமக்கு காட்டும். அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன பிளே இருக்கு அப்படின்னு, எத்தனை பேர் என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து அதிகப்படியாக டவுன்லோட் பண்ணிக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். நமக்கு இந்த சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவிஜி ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த டவுன்லோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த டாப் 100 வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. 3வதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வெப்சைட் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டோனிக். இந்த சாஃப்டோனிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் சாஃப்ட்வேர் வெப்சைட்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். நமக்கு எல்லாமே தேடுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. மெயின் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டாப் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன டாப் டவுன்லோட் பண்ணாங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்ஸில் வந்து என்ன நம்ம டவுன்லோட் பண்ணிக்காங்க பார்த்துக்க முடியும். மேக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு முடியும். அது கீழே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்ஸ் வந்து என்னென்ன கேம்ஸ் வந்து விண்டோஸ்க்கு அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து காட்டும். அதில் வந்து யூஸர் வந்து என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டும். அது கீழே ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் போதும். உங்களுக்கு கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டேப் இருக்கும். அந்த டேபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் செக்யூரிட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும்னா ஜஸ்ட் இந்த செக்யூரிட்டி சிஆல் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டான என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கோ எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து உங்களுக்கு நமக்கு என்னென்ன ப்ரௌசர் வந்து நமக்கு விண்டோஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். நமக்கு சிஆல் கொடுத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ப்ரௌசர் வந்து விண்டோஸ்க்கு அவைலபிளாக இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேவரட் ப்ரௌசர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மல்டிமீடியா நம்ம தெரியும் நம்ம வீடியோ சாங்ஸில் கேட்கறக்கான பிளேயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஐடினா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எனி டெஸ்க் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறந்து நம்ம செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதை நம்ம வந்துட்டு நம்ம தேடுறது தேடிக்க முடியும். இல்லைனா வந்து நம்ம கேட்டகரிஸ் வைஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச கேட்டகரிஸ் வந்து சிஆல் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அதுக்கு எப்பவும் போல் எல்லா சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி இந்த இந்த சாப்ட்வேர்ல வந்து பாத்தீனா நமக்கு ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நாம ஒரு சில விஷயத்தலாம் வந்து பாத்தீனா படிச்சு பார்த்து நாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம YouTubeல வீடியோ பார்த்தா ஒரு விஷயம் எல்லாம் பண்ணனும் அவசியம் கிடையாது நம்ம ஆர்டிகல் பார்த்து வந்து பாத்தீனா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தலாம் நம்ம கத்துக்க முடியும் அதனால வந்து பாத்தீனா இந்த சாப்ட்வேர் வந்து பாத்தீனா ஒரு one of the best சாப்ட்வேர் வெப்சைட்னு சொல்லலாம் நீங்க சாப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நமக்கு டாப் 2 சாப்ட்வேர் வெப்சைட் நேம் என்னன்னு வந்து பாத்தீனா ஃபைல் இப்போ நான் அதிகப்படியான சாப்ட்வேர் வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க தேடுவேன் இங்க தேடி கிடைக்கலனா தான் மத்த சாப்ட்வேர் வெப்சைட்டுக்கு நாம போவோம் இது வந்து பாத்தீனா எனக்கு ரொம்ப ஒரு புடிச்ச வெப்சைட் னு சொல்லலாம் நமக்கு இங்க தேடனா வந்து கிடைக்காது எதுமே கிடையாது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா வந்து இதுலயே வந்து நமக்கு ஃபைல் இப்போ அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் வந்து கொடுத்திருக்காங்க அது மூலமா நான் ஓபன் பண்றது மூலமா நம்ம என்னென்ன வெப்சைட் நமக்கு என்னென்ன ஆப்ஸ் இருக்கு எல்லாமே அதுலயே கட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அதுக்கு அப்புறம் வந்து இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீனா ரொம்ப சிம்பிளா இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும் நமக்கு இந்த இடத்துலயே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா வந்து நமக்கு எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி வந்து பாத்தீனா ஒரு லிஸ்ட் காட்டும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா இப்ப 3 minutes ago வந்து பாத்தீனா நமக்கு எல்லா ஆப்ஸ் வந்து பாத்தீனா அப்டேட் பண்ணி செக் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா இந்த வெப்சைட்ல 43493 சாப்ட்வேர் வந்து அவேலபிளா இருக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ பெய்ட் எல்லாமே இருக்கு உங்களால வந்து பாத்தீனா செக் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் அதுக்கு கீழே வந்து பாத்தீனா கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க கேட்டகரிஸ் வந்து பாத்தீனா அங்க வந்து நம்ம சாப்ட்வேர்ல வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் ஐகானோட காமிச்சாங்க இதுல வந்து நமக்கு டெக்ஸ்டோட இருக்கு நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்ட் கூட வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் பாப்புலரா வந்து நமக்கு என்னென்ன சாப்ட்வேர் வந்து நம்ம யூஸ்லா டவுன்லோட் பண்றவங்க எல்லாமே வந்து பாத்தீனா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க இதுல நமக்கு வந்து பாத்தீனா எல்லா வெப்சைட்லயும் வந்து பாத்தீனா அவாஸ்ட் ஃப்ரீ ஆன்டிவைரஸ் தான் வந்து பாத்தீனா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே சொல்லணும் அவாஸ்ட் வந்து பாத்தீனா ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம் பட் எனக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு satisfied இல்ல அதனால வந்து பாத்தீனா அவாஸ்ட் வந்து நான் யூஸ் பண்றது இல்ல நம்ம சாய்ஸ் எப்பமே வந்து பாத்தீனா ஸ்கேஸ்பாஸ்கே தான் இந்த ஃபைல் இப்போ சாப்ட்வேர்ல ஒரு ஹைலைட் ஃபீச்சர் என்னன்னு வந்து பாத்தீனா நம்ம என்ன சாப்ட்வேர் வந்து ஓபன் பண்றோமோ அதுல வந்து அந்த சாப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து நம்ம கொடுத்திருப்பாங்க அது கீழே வந்து பாத்தீனா மெயின் ஹைலைட்டான விஷயம் என்ன வந்து பாத்தீனா ஓல்டர் வெர்ஷன் அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி சிசி கீழ வந்து என்னென்ன வெர்ஷன் வந்துச்சோ எல்லாமே வந்து பாத்தீனா நமக்கு லைனா கொடுத்திருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீனா உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் வந்து பிடிச்சிருக்கும் அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீனா நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்க ஒரு சில டைம்ல இந்த மாதிரி பக் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து பாத்தீனா அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணாலும் வந்து பாத்தீனா நீங்க இந்த ஃபைல் இப்போ வெப்சைட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த ஓல்டர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அதனால வந்து பார்த்தீனா உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வந்து மறுபடியும் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீனா நீங்க ஃபைல் இப்போ வந்து ஒரு பெஸ்ட் ஃபீச்சரா வந்துட்டு இது இருக்கு இந்த ஃபைல் இப்போ வந்து பார்த்தீனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் வெப்சைட்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் வெப்சைட் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா FileHorse இந்த FileHorse வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வெப்சைட்னு சொல்லலாம் நமக்கு இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை பட் எனக்கு இந்த சாஃப்ட்வேரில் நமக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் தேடணும்னு நினச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் வருவேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பிடிச்ச வெப்சைட்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸு மேக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க வெப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து எது கொடுக்க வேணுமோ அது ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆயிரும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் பாப்புலர் டவுன்லோட் சொல்லிட்டு 2 கொடுத்திருப்பாங்க எல்லாத்தையும் மாதிரி தான் நமக்கு வந்து மோஸ்ட் பாப்புலர் டவுன்லோட்ஸ்ல வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஸ் வந்து அதிகப்படியாக டவுன்லோட் பண்ணுறாங்க அது வந்து காட்டும் இதில் நமக்கு வந்து Malwarebytes வந்து அதிகப்படியாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க நமக்கு எல்லா சாஃப்ட்வேர் வெப்சைட்லேயும் வந்து நமக்கு ஆன்டிவைரஸ் வந்து நிறைய பேர் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்காங்க நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு காலம் கொடுத்திருப்பாங்க இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம் நமக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நமக்கு அதோட அப்டேட் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியலனா நமக்கு இந்த FileHorseல வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருப்பாங்க இப்போதைக்கு நமக்கு 8 தேதி வந்து இன்னைக்கு 8 தேதி நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸோட 7.76 வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்லாம் நமக்கு கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த வெப்சைட்டில் அது கீழே வந்து பார்த்தா நம்ம கேட்டகரி சர்வீஸில் வந்து பார்த்தா செம்மையாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா நமக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்து வேணுமோ ஜஸ்ட் நம்ம மேலே வந்து சர்ச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து கிடச்சிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு VLC இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VLC அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டு 64 பிட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சாஃப்ட்வேர் வந்து வந்துருச்சு நம்ம உங்களுக்கு 32 பிட் வச்சுருந்தா 32 டவுன்லோட் பண்ணிக்கங்க 64 வச்சுருந்தா 64 வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து எந்த டேட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கானு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26ல் வந்து நமக்கு வந்து புது அப்டேட் வந்துருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த FileHorse வெப்சைட்டில் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 சாஃப்ட்வேர் வெப்சைட் நான் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல வெப்சைட்னு சொல்லுவேன் நமக்கு எல்லாமே வந்து பாத்தீனா லீகலா நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதுல வந்து பாத்தீனா நமக்கு எந்த விதமான கிராக் சாஃப்ட்வேர் வந்து கிடைக்காது எல்லாமே வந்து பாத்தீனா 100% ஜென்யூன் வெப்சைட் தான் நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்து பிடிச்சிருந்தா கீழ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க 5 வெப்சைட்கான லிங்க் வந்து டைரக்ட்டா கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா எல்லாமே டைரக்ட் வெப்சைட் லிங்க் வந்து வந்துக்க முடியும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா ஒரு சின்ன அப்டேட் நான் வந்து இப்போதைக்கு நான் கிளவுட் ரெடி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா காலினெக்ஸ் வந்து 2 டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து காலினெக்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படினு சொல்லி நான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம லேப்டாப்ல வந்து எப்படி விண்டோஸ் + காலினெக்ஸ் வந்து டூயல் பூட் பண்றது அப்படினு சொல்லிட்டு வந்து பாத்தீனா நான் கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றேன் இப்போதான் வந்து பாத்தீனா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு சில டவுட்லாம் நிறையவே இருக்கு நான் போறதா வந்து பாத்தீனா ஈஸியா வந்து போட்டு போயிட்டு இருப்பேன் ஆனா வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு வந்து பாத்தீனா நிறைய வந்து சர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்ஸ் வந்து பாத்தீனா எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் கண்டிப்பா வந்து அந்த டூயல் பூட் வீடியோ வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அப்லோட் பண்றேன் மறந்துடாம வந்து செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டல ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போற லெவல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். See guys, bye. Have a nice day.